ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 50 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேஜ் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், தச்சு படிமான தையல் போடுறதுக்கு 1 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் 3.5, ஆம்கோல் 5.75, ஜெஸ்டில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இது போல் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக்கு வந்து நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே நம்ம லைன் போட்டுட்டு தைச்சாலும் தைக்கலாம். இல்லை எனக்கு நேராக வரும் அப்படின்னாலும் அப்படியே நேராக கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினோம் அப்படின்னா தான் வெட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன ஷேப் இருக்குதோ அதே ஷேப் தைச்சதுக்கு அப்புறமும் கிடைக்கும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாதான், 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக நீட்டாக கிடைக்கிறதுக்காக சுற்றியுமே நம்ம வந்து தையலில் படாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக அந்த மூளை வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போடணும். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல பக்கம் படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தையல் போட்டுட்டு தைச்சோம்னா தான் நெக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுறலாம். நெக்கை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். கரெக்டான ஷேப்பில் இது போல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்துலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நூல் வந்து கண்டிப்பாக மேய்ச்சா போடுங்க. துணி எந்த கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். இந்த கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினா அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக அப்படியே திலகம் ஷேப் வந்து நம்மளுக்கு அருமையாக கிடைக்கும். ஒரு தையல் போட்டாலே போதும். நம்ம டிசைன் லோஸ் தைக்கிறனால ஒரே ஒரு தையல் போட்டாலே போதும். இதுதான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ கீழ்ப்பகுதியில் ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை கெட்ட பக்கமாக திருப்பி 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சு மடித்து இது போல் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையலும் பார்த்திங்கன்னா தையலோட சைஸுமே பெரிய தையல் வைக்காமல் பொடி தையலாக வச்சோம்னா ரொம்ப நல்லது. இப்போ ஷோல்டர் சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடுமே பாருங்கள், ஷோல்டர் சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள்.
இப்போ இது ஒன் சைடு டிசைனுங்கிறனால இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை பாருங்கள், சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு ஒன் சைடில் இது போல் கீழே இருந்து அந்த சென்ட்ரு பகுதியில் இது போல் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பேஜ் ஒர்க் பண்ணுறதுக்காக 3 இன்ச் நீளமும் 3 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை முக்கோணமாக மடித்து ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு தைக்கணும். இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து தைக்கணும். ஒன் சைடு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கணும். நான் சாம்பிளுக்காக ஒரு 4 பீஸ் மட்டும் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். இதை இப்போ நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பணும். திருப்பும் பொழுது அந்த கார்னர் பகுதி நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு உள் பக்கமாக குத்துனீங்க அப்படின்னா அந்த நுனி பகுதியில் நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக கிடச்சிரும். இது போல் எல்லாத்தையுமே பொறுமையாக திருப்பிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இதை திருப்பினதுக்கப்புறம் இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பகுதியையுமே எந்த டிசைன் தைச்சாலும் அயன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டு முக்கோணத்தையும் இது போல் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து நேராக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு முக்கோணத்தை ஜோடியாக இது போல் மேலே பார்த்திங்கன்னா சென்ட்ரில் நம்மளுக்கு வந்து முயல் காது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது போல் ரெண்டு முக்கோணத்தையும் சேர்த்து வச்சு மடித்து இது போல் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ரைட் சைடு வச்சு தான், நம்ம கையோட ரைட் சைடு வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையுமே கழுத்தை ஒட்டி வைக்காமல் கழுத்துலேருந்து ஒரு நூல் கேப்பில் இது போல் வரிசையாக ஒவ்வொரு பீஸையுமே அந்த தையல் போட்டதுக்கு மேலேயே தான் தைக்கணும். பாருங்கள், இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைனை தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சன்ஃப்ளவர் அந்த இதழ்கள் வந்து எப்படி நெருக்க நெருக்கமாக நம்மளுக்கு வந்து அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டிசைனை தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தியோட பூ வந்து எப்படி அழகாக நெருக்கமாக இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஒரிஜினலாகவே ஒரு ஃப்ளவரை பார்த்த மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்கள், இது போல் நெருக்கமாக தைக்கணும், கிழக்க கிழக்க தைக்கக்கூடாது. இந்த டிசைனுக்கு நெருக்கமாக தைச்சோம் அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் தைக்கும் பொழுது கொஞ்சம் டயம் எடுக்கும். அதனால் எந்த ஒரு டிசைன் தைக்கிறாந்தாலும் டயத்தையும் பார்க்கணும், எந்த நேரத்துக்குள்ளே முடிக்கிறோங்கிறதையும் அதையும் நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வரிசையாக தைச்சு முடிச்சிட்டோம். நூல் பீசுறி எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு பாருங்கள், இதே கலர் நம்ம துணி எந்த கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸை யூஸ் பண்ணி அழகாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது, அந்தளவுக்கு கழுத்தை ஒட்டியே நம்ம தைக்கணும். 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த லேஸில் பார்த்திங்கன்னா டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், லேஸுக்கு மேய்ச்சால் நூலுமே எடுத்துக்கணும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் வந்து கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் இதே கலர் லேஸை யூஸ் பண்ணி தைச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம வந்து அழகாக நேராக தைக்கணும், லைன் வரலை அப்படின்னா கோடு போட்டுக்கங்க. இதுக்கு டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நூல் பிசுறி எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், லேஸ் வச்சு தைக்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த சைடு பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த சைடு இதே கலர் லேஸை யூஸ் பண்ணியே நம்ம தைச்சுக்கலாம். அந்த லேஸை வச்சு தைக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பீஸோடையும் பிசுறு பகுதி வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே லேஸை கவர் பண்ணி நம்ம தைச்சுக்கணும்.
இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நார்மலாக லைனிங் ப்ளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குவீங்களோ அதிலருந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஒரு 350 to 400 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா திங்ஸும் எல்லாத்துக்குமே சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல அந்த ஃப்ளவர் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கும் நுனி பகுதியில் நம்ம பாசி வந்து வைக்க போகிறது கிடையாது. ஊசியில் 2 நூல் வர்ற மாதிரி நம்ம கோர்த்துட்டும் நுனி பகுதியில் குட்டியாக ஒரு நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு பாசி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி சைஸில் மெல்லிஸாக இருக்கக்கூடிய பாசியை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும். பெரிய சைஸ் பாசியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மால் சைஸில் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய பாசியை வந்து அந்த ஃப்ளவரோட நுனி பகுதியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ ஃப்ளவருக்கு நுனி பகுதியில் வந்து நான் வந்து பாசி வைக்கல, நாட் மட்டும்தான் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நுனி பகுதியில் அந்த ஒவ்வொரு இதழ் பகுதியுமே தூக்காமல் இருக்கிறதுக்காக நுனி பகுதியில் அந்த கிளாத்துக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி வரிசையாகவே ஃபுல்லாகவே நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு நாட் போட்டாலே போதும். தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பகுதியை வலுவலுன்னு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டிசைன் வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.